என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். ஒரு சில பதிவுக்கு முன்னே ஒருத்தன் கேள்வி கேட்டிருந்தாங்க, பேய்கள்லாம் இருக்கு அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் பதில் சொல்லியிருந்தோம். இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. பேய்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த துஷ்ட ஆத்மாக்கள், கீழான நிலையில் உள்ள ஆத்மாக்கள்னு சொல்லலாம், கெட்ட ஆத்மாக்கள், அவங்க இந்த பூமி விட்டு போகாமல் இங்கே இருக்காங்க. அதே வேளையில் ஏன் அவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்குல்ல. இதை டாக்டர் மைக்கேல் நியூட்டன் அவரோட புத்தகத்தில் கூட சொல்லியிருந்தார், ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் என்ற புத்தகத்தில். இதை விட டீட்டெயிலாக டாக்டர் சகுந்தலா மோடி மெமரிஸ் ஆஃப் காட் அண்ட் கிரியேஷன் அப்படிங்கிற புத்தகத்திலையும் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து ஏன் அவங்க இங்கே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அது டாக்டர் மைக்கேல் நியூட்டன் சொன்ன ஒரு விஷயத்த இங்கே வந்து முன்வைக்கிறேன். இவங்கெல்லாம் ஆரம்ப நிலை ஆத்மாக்கள், இவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி இல்லை, அதனால் அவங்க வந்து ஜோதிக்கிட்டு போகாமல் இங்கேயே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த அதில் சொல்லியிருந்தாரு. வாங்க இன்றைக்கு திரு விஸ்பி இதற்கான பதில சொல்ல போறாரு. கேள்வி பார்த்துட்டு பதிலுக்கு போலாம் வாங்க. ஏன் ஆத்மாக்கள் சூட்சும நிலையில் இருக்க முடிவு செய்கிறார்கள்? இதற்கான பதில், இந்த சூட்சும நிலையில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் பூமியில் வாழ்க்கையில், அது இந்த பிசிக்கல் வேர்ல்ட் இருக்குல்ல, இது மேல அவங்களுக்கு ரொம்ப பற்று வச்சிருக்காங்க. இந்த பூமியை விட்டு போகிறதுக்கு அவங்களால முடியல. இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டு இருக்குல்ல, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய, நம்மளுடைய உடலால் உணரக்கூடிய இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டை விட்டு அவங்க போகிறதுக்கு விரும்புறது இல்லை. அது மேலே ரொம்ப பற்று வச்சுருக்காங்க. அதே வேளையில் பூமியில் இருக்கிற அவங்களுடைய அன்பானவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு நினச்சி இங்கே இருந்துடுறாங்க. அதனால் இந்த இடத்துல தங்கி இங்கேயே இருந்துட்டா அவங்கள எல்லாத்தையும் காப்பாற்றலாம், அதாவது அன்பானவர்களாம் காப்பாற்றலாம் அப்படின்னு தப்பாக நினச்சி இங்கே இருந்துடுறாங்க. அடுத்ததாக மூணாவது விஷயம், அது மொதாவது விஷயம் என்ன பார்த்தோன்னா அவங்க பூமி மேலே பற்று வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம். ரெண்டாவது விஷயம், அவங்க அன்பானவங்களை காப்பாற்றணும்னு எங்கே தவற நினச்சி இங்கே தங்கிடுறாங்க அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அவங்களுடைய ஆள் மனசு இருக்குல்ல, அது கீழான நிலைக்கு தான் போகணும், நீ இப்படிலாம் வாழ்ந்துட்ட, உனக்கு மோசமான ஒரு வாழ்க்கை அங்கே காத்திருக்கு அப்படின்னு அது சொல்லும்போது அங்கே இருக்கிற கொடூரமான வாழ்க்கையை நினச்சி பார்த்து இந்த ஆத்மாலாம் பயந்துடுது. அதனால் ஆத்மலோகத்துக்கு போகிறதுக்கு மறுத்துருது, அங்கே போக மாட்டேன் அப்படின்னு இங்கே இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃப்ரீவில் இருக்குது, கடவுள் வந்து சுதந்திரம் கொடுத்துருக்கார்ல, முடிவெடுக்கிற ஒரு சுதந்திரம் இருக்கிறதுனால இந்த முடிவை அவங்களால எடுக்க முடியும். இருந்தாலும் சூட்சும நிலையில் இங்கே ஒரு ஆத்மா இருக்குன்னு முடிவு எடுத்துட்டால் அது கீழான நிலையை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அதே நேரத்தில் தீய கர்மா இருக்குல்ல, நெகட்டிவ் கர்மாஸ், அது சேர்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஆள் மனசோட கட்டளையையும் ஆன்மீக சட்டத்தையும் மீறும்போது இந்த மாதிரி நில வருது. அடுத்தது நாலாவது, இவங்க கெட்ட ஆத்மாவை இருக்கிறதுனால பூமியிலே எடுத்துக்கிட்டு மனிதர்களுக்கு கொடுமையை செய்கிறாங்க, பல விதமான கொடுமையை செய்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. மறுபடியும் இந்த சூட்சும ஆத்மாக்கள், அது அஸ்ட்ரல் சோல்ஸ், ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப கீழான நிலையை அடைஞ்சு நெகட்டிவ் கர்மாவை இன்னும் சேர்த்துக்கிறாங்க. அதாவது ஏற்கனவே இங்கே இருக்கிறது ஒரு நெகட்டிவ் கர்மா, அதுலேயும் மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுனால இன்னும் மோசமான நிலையை அவங்க அடைகிறாங்க. அதனால் அங்கே ஒரு மேலான நிலைக்கு அவங்களால போக முடியாமல் இங்கே தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அஞ்சாவது விஷயம், பூமியில் இருக்கிறப்ப இவங்க சில விட முடியாத கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாக இருந்திருக்கலாம். இந்த மாதிரி ஆத்மாக்கள், கெட்ட ஆத்மாக்கள்னா நல்லா பழக்க வழக்கத்தோடு இருந்திருப்பாங்க, இல்லவே இல்லைல்ல, கெட்ட பழக்க வழக்கத்தோடு அடிமையாக இங்கே வாழ்ந்ததுனால அந்த பழக்கங்களை விட முடியாமல் இருந்ததுனால, உதாரணத்துக்கு போதைப் பொருள், குடிப்பழக்கம், இது போன்ற இன்னும் நிறைய கெட்ட கெட்ட பழக்க வழக்கம்லாம் அவங்களுக்கு இருக்கும்போது உணர்ச்சிகளை மீண்டும் மீண்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு அவங்க துடிக்கிறாங்க. அதாவது இறந்த பிறகும் கூட இந்த மாதிரியான உணர்ச்சிகளை, அந்த சென்சிங் பிளஷர்ஸ் சொல்லுவாங்களே, இதெல்லாம் வந்து அவங்க அனுபவிக்குன்னு துடிக்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி பழக்கம் உள்ள மனிதர்களை தேடி தேடி போய் அங்கேயே அவங்க கூட தங்கிடுறாங்க. என் அன்பு உலக குடும்பமே, அருமையான பதிவில் சுருக்கமாக இருந்தாலும் நல்ல அழகாக வந்து தெளிவாக சொல்லியிருந்தார் திரு விஸ்பி. இதை பற்றி ஓரளவு எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கோம், நான் ஏற்கனவே சில பதிவு போட்டிருக்கேன், அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்க இருந்தாங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஓரளவு நல்ல தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க. ஏன் வந்து இந்த பேய்கள்னு சொல்லக்கூடிய, ஆவிகள்னு சொல்லக்கூடிய, அதாவது அவங்கள ஆவின்னு சொல்ல முடியாது தெரியுங்களா, ஆவி நிலைங்கிறது வந்து ஒரு நல்ல நிலை. இவங்க வந்து ஒரு
சூட்சும நிலையில் இருக்காங்க. ஆனால் எல்லோருக்கும் தொந்தரவாக இருக்காங்க. அவங்களுக்கும் கெடுதி செஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் கெடுதி செஞ்சுக்கிட்டு போக முடியாமல் இங்கே தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஏன் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற சில விஷயத்தை நம்ம பார்த்தோம். இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, யாருக்கெல்லாம் எந்த மாதிரி கெட்ட பழக்கங்கள் இருக்கோ அவங்க கூட இவங்க இருந்துருவாங்க. அவங்க மூலமா இந்த உணர்ச்சிகளை, இந்த சுகங்கிற அந்த சில விஷயங்களை வந்து அவங்க அனுபவிப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. அதனால கெட்ட பழக்க வழக்கத்துலேருந்து நம்ம விடுபட்டா, இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி கெட்ட சக்திகிட்டிருந்து நம்ம விலகி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. இதே தான் டாக்டர் சகுந்தலா மோடியும் அவருடைய மெமரிஸ் ஆஃப் காட் அண்ட் கிரியேஷன் அப்படிங்கிற புத்தகத்தில் சொல்லியிருந்தார். இன்னொரு புத்தகம் கூட அவர் எழுதியிருக்கார், ரீமார்க்கபிள் ஹீலிங்ஸ் அப்படிங்கிற இன்னொரு புத்தகம். இந்த ரெண்டு புத்தகத்தில் என்ன சொன்னார்னா, சொல்லியிருக்காங்க என்னன்னா, இந்த கெட்ட ஆத்மாக்கள், அந்த மாதிரி பெயின் நம்ம சொல்லக்கூடிய இந்த கெட்ட ஆத்மாக்கள் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி கெட்ட பழக்க வழக்கங்கள் உள்ளவங்ககிட்டையும் ரொம்ப பற்று வச்சுக்கிட்டு அவங்கள விடாமல் இழுத்து பிடிச்சி வச்சுருக்காங்களே, அவங்க கூட இருந்து சில நோய்களையும் கொடுக்குறாங்க, சில தொந்தரவுகளும் கொடுக்குறாங்க. அவங்க இங்கேருந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லது, ஜோதிக்கிட்ட போயிட்டாங்களா இங்கே அவங்களுக்கு நல்லது, இங்கே இருக்கிறவங்களுக்கும் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதை இங்கே வந்து முன் வைக்கிறேன். அப்படி இந்த பதிவை யாராவது பார்க்காம இருந்தீங்களா, நான் சொல்கிற அந்த பதிவை நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்ஸாக தெரியும். நல்ல ஒரு பதிவு இன்றைக்கி கொடுத்த அந்த நம்பிக்கையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.